தமிழகம் உட்பட பல்வேறு பெருமாள் கோயில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. முழக்கத்துடன் தரிசித்த பக்தர்கள். வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் திறப்பு. அதிகாலை 12:05 மணிக்கு திறக்கப்பட்ட போது திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். இவர் வீட்டுக்கிட்டேயே நாட்டு கோழிய வளர்த்து வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் இவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு அகவிலைப்படி 4% உயர்வு இந்த மாதம் முதலே வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. இடைநிலை ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டம் வாபஸ். ஊதிய முரண்பாடு குறித்து ஆராய குழு அமைக்கப்படும் என்ற அரசின் அறிவிப்பை ஏற்று முடிவு. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி கோயில்களில் சிறப்பு வழிபாடு, ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்பு. புத்தாண்டை ஒட்டி சென்னை மெரினா, மாமல்லபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த மக்கள். கொடைக்கானல், ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதிகளிலும் உற்சாகம். புத்தாண்டை ஒட்டி அண்ணா கருணாநிதி நினைவிடங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. கோபாலபுரத்தில் தனது தாயாரை சந்தித்தும் வாழ்த்து பெற்றார். புத்தாண்டையொட்டி நடிகர் ரஜினிகாந்த் இல்லத்தில் காத்திருந்த ரசிகர்கள் பட்டு வேட்டி சட்டையுடன் வந்து வாழ்த்து தெரிவித்த நடிகர் ரஜினிகாந்த். ரஜினியை முன்னாள் சூப்பர் ஸ்டார் என்று சினிமா விமர்சகர் பிஸ்மி கூறியதால் சர்ச்சை. வீட்டிற்கே சென்று வாக்குவாதம் செய்த ரஜினி ரசிகர்கள். தேமுதிக அலுவலகத்தில் தொண்டர்களை சந்தித்தார் அக்கட்சியின் நிறுவன தலைவர் விஜயகாந்த். புத்தாண்டு வாழ்த்து கூறி உற்சாகம். ஆணையத்தில் உள்ள ஆவணங்களின் அடிப்படை